என்னடா லேடி சண்டா லேடி சண்டா, ஏண்டா கலர் புள்ள ஒரு லெட்டர் கையில வச்சுக்கிட்டே தெரியுது, கற்பனை படிப்பா. லக்ஷ்மி ஒண்ணு இது கழுத்துல போட்டுக்க, இல்ல மூடி பீரோல எடுத்து வை. எதுக்கு எல்லாத்தையும் பிரிச்சு கடை பரப்பி வச்சுட்டு உட்காந்துருக்க? இந்த நகையெல்லாம் போட்டு அழகு பார்க்க, இந்த புடவையெல்லாம் கட்டி கசக்கிறதுக்கு நமக்கு ஒரு பொண்ணு இல்லையேன்னு யோசிச்சுட்டு இருக்கிறேன். நீ வருத்தப்படுறதும் நியாயம்தான், என்ன கொஞ்சம் லேட்டா வருத்தப்படுற அவ்வளவுதான். போதுமே, உங்க ஜோக்கு நீங்க தான் சிரிச்சுக்கணும். கோச்சுக்காத, எங்க குடும்பத்திலேயே இது ஒரு வழக்கம். எங்க அப்பாவுக்கு நான் ஒரே புள்ள, எங்க தாத்தாவுக்கு எங்க அப்பா ஒரே புள்ள, அதே மாதிரி நமக்கும் பிரபா ஒரே பிள்ளையா வந்து போனதான். வீட்டுல பொண்ணே பொறுக்கல, போயிட்டு போகுது. நம்ம வீட்டுக்கு ஒரு மருமக வராமையா போயிடுவா, அவளுக்கு இதெல்லாம் போட்டு அழுகு பார்ப்போம். அந்த மருமகளையே மகளா தனிச்சுப்போமே. நினைக்கலாம், இது எல்லாத்தையும் எடுத்து உள்ள அடுக்குங்க. சரி, யாரு? நானா? ஆமா. என்னப்பா இந்தியா ஸ்ரீலங்கா ஃபைனல் பார்க்கலன்னா? சீக்கிரம் வைங்க. இருடா, அப்பா ட்ரை பண்ணிருக்கல்ல. என்னடா அடியாச்சு? மேட்ச் போர் அடிட்டு இருக்கேன், தெரியல எல்லாம் கோடு கூட வருது. டாடி இதுக்கு தான் வாங்கும் போது அன்ரோல் டிவின்னு கேட்டு வாங்கன்னு சொன்னேல்ல. அங்கிள் 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 ஒரே ஒரு தடவை ப்ளீஸ் அங்கிள். நீ இன்னும் காலேஜுக்கு போகலையா? நீங்க போகலன்னு தெரிஞ்சிருந்தா ஒரு மணி நேரம் கழிச்சாவது வந்திருப்பேனே. நான் உங்களுக்காக தான் வெயிட் பண்றேன் அங்கிள், ப்ளீஸ் அங்கிள். என்னம்மா இது, உங்க வயசு என்ன என் வயசு என்ன, யாராவது பார்த்தா தப்பா நினைக்க போறாங்கம்மா. எப்போ கொடுக்கறதுனா அங்கிள், இதுக்கு போய் ஏன் வெக்கப்படுறீங்க? சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறீங்க, யாரும் பார்க்கல இல்ல. சரிங்க கொடுத்துருங்கம்மா. சிவ சிவா, யார் கோயில் மணி அடிச்சது? வலிக்குதா அங்கிள்? சோகமா இருக்கு. ஆனா கோவில் மணி இல்லம்மா, நம்ம மேனேஜர் சுப்பிரமணியம் மஞ்சிக்கிட்டு அடி வாங்கி நிக்கிறாரு. ஏய் வாளு, என்ன மணி தலையில கொட்டினாலா? வாயில சக்கர போடணும்.